நேற்று எம்ப உறவுகளுக்கும் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தின் எம்ப வணக்கம் பணியாக்க உறவுகளே, இந்த காணொளியை காண்கின்ற அன்பு உள்ளங்களே, ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இல்லம் தோறும் ஒளிவிழா என்னும் இந்த நிகழ்வின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து நிற்கின்றேன். இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்களினங்களை கவும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன்மீது தோன்றும். எசாயா இறைவாக்கு 60:2 வெளிப்படுத்துகிறது. காரிருளாகிய இந்த கொரோனா கொள்ளை நோய் காலத்திற்குள்ளே பல்வேறு வாழ்வின் விரக்தியும் வேதனையும் துன்பங்களும் சவால்களும் எதிர்கொள்ள முடியாத பல வாழ்வின் நிலைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வாக்கிக் கொண்டாலும் ஆண்டவர் மாட்சியோடு ஒளிவீசுகின்றவராக எங்கள் மத்தியில் வருவார் என்ற அந்த நம்பிக்கையின் செய்தி எங்கள் வாழ்வின் நம்பிக்கையாக அமைய வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா ஒளிவிழா நிகழ்வாக ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பணித்தளங்களிலே செய்வது வளமையாக இருந்து வந்திருக்கிறது. 2 ஆண்டுகளாக இதை செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கமும் அங்கலாய்ப்பும் எங்களுடைய வாழ்வின் ஒரு புறம் இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு இந்த பாலக இயேசுவின் பிறப்பு உணர்வை கொடுக்க வேண்டும் என்ற இந்த நிகழ்வின் ஒரு உந்து சக்தி எங்களுக்கு இன்று நாங்கள் இந்த காணொளியாக்க இல்லம் தோறும் ஒளிவிழா என்னும் இந்த நிகழ்வோடாக திருப்தியான மனநிலை அடையக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் இறை தந்தையின் திட்டப்படி அவருடைய ஊற்றும் உச்சமும் உறைவிடமுமாக்கிய பாலக இயேசுவின் பெரும் மகிழ்ச்சியின் செய்தியை எங்கள் இல்லங்களிலே நாங்கள் நிலை நிறுத்திக் கொள்வோம். அந்த இயேசுவின் மனமும் மாண்பும் நமதாக்க வேண்டும். அந்த இயேசுவின் மனிதமும் புனிதமும் இல்லத்தில் குடியிருக்க வேண்டும். அந்த இயேசுவின் அருளும் ஆனந்தமும் எம் மகிழ்ச்சியாக்க வேண்டும். அந்த இயேசுவின் அன்பும் பண்பும் எம் வாழ்வாக்க வேண்டும். அந்த இயேசுவின் ஆவியும் ஆற்றலும் எம்மில் இறங்க வேண்டும். அந்த இயேசுவின் வாழ்வும் வழியும் மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள எமக்குள்ளே ஒரு அருளூற்றாக ஊற வேண்டும். இந்த செய்தியோடு எங்களுடைய இல்லங்கள் எல்லாம் ஒளிவிழா கூடங்களாக மாற்றப்பட்டு நம்பிக்கையின் அந்த ஒளியை நோக்கி நாங்கள் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நிகழ்வை தயாரித்த சிறுவர்களையும் அவர்களுடைய பெற்றோரையும் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் வாழ்த்தி வணங்கி நிற்கின்றது. எனக்காகவே என்னை போலவே இவ்வுலகில் நீ பிறந்தாய். எனக்காகவே செய்துடுவோம், நலமாக வாழ்த்துடுவோம்.
புரிந்ததாக வாழ்வோம் நல்ல பல எங்களோம் நல்ல பல எங்களால் வேறுகிறே இல்லங்கள் தோறும் ஒளியேற்றுவோம் பார்த்துடுவோம் இல்லங்கள் என்பாலே இனிப்பாக மாறட்டும் செல்வங்கள் புளியட்டும் சோகங்கள் தொழியட்டும் இல்லங்கள் என்பாலே இனிப்பாக மாறட்டும் செல்வங்கள் புளியட்டும் சோகங்கள் தொழியட்டும் தொல்லைகள் நீங்கட்டும் துயருங்கள் போகட்டும் அல்லல்கள் அடங்கட்டும் இறையாச்சில் பொழியட்டும் தொல்லைகள் நீங்கட்டும் துயருங்கள் போகட்டும் அல்லர்கள் அடங்கட்டும் இறையாசிர் பொழியட்டும் மானுடர்களை ரட்சிக்க மாற்று தோழத்திலே புனித நாய் பிறந்த ஒளி என்று அன்பு வந்த ஒளியினை பார்த்துவோம் வணங்குவோம் எனக்காகவே என்னை போலவே இவ்வுலகில் நீ பிறந்தா
அவதரித்த பாலகனே, அன்புள்ளம் கொண்டு நாம் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் தாரும் எம் இறைவா, அருள் தாரும் எம் இறைவா. எனக்காகவே என்னை போலவே இவ்வுலகில் நீ பிறந்தாய். அன்பார்ந்தவர்களே, கொரோனா தொற்று நோய் காரணமாக வளமை போல் ஒளிவிழா கொண்டாட முடியாத நிலைமையில் இல்லத்தில் ஒளிவிழா என்ற பொருளில் இவரிடம் ஒளிவிழாக்களை கொண்டாடும்படி கேட்கப்படுகிறது. இறைவன் இந்த உலகத்திற்கு வரும்போது நாம் அவரின் பிறப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றோம். அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் என்ற அவற்றை நோக்கத்தை நிறைவேற்றும் முகமாக உண்மையும் ஒளியும் வழியுமான கிறிஸ்தவ பண்பாடு அன்பில், கனிவில், பரிவில், இரக்கத்தில் வேரூன்றி இருக்கும், மனதில் மாற்றத்தை கொடுக்கும், பார்வையில் பரிசுத்தத்தை கொடுக்கும், செயலில் தூய்மையை கொடுக்கும், கருணையில் கண்ணியத்தை கொடுக்கும். இதன்படி நாம் எல்லோரும் வாழ்ந்து இறைவன் எதை காட்டி தந்தாரோ அதற்கு அமைய வாழ முயற்சிப்போம். என்ன தவமே நானும் செய்தேன், என் இதயம் நீ பிறந்தாய். என் அன்பே சப்பா, தொடக்கமும் முடிவும் ஆனவரே, மூவுடு உடைவா, உங்களை என்னென்றும் இன்னாவார் புகழ்ந்து பாழ ஆசீர்வடியும். ஆமீன். பிறந்த பலனே நானும் அடைந்தேன், நீயே மழலையாயெனில் மலர்ந்தான்.